இன்னைக்கு குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா லல்லலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா லல்லலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்மேலே துள்ளுமான் போலே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அனைவருக்கும் வெல்கம் பேக் டு இசை தமிழ் சமையல். இன்னைக்கு வந்து கிட்ஸ் ஸ்பெஷல் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கறத பார்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு பிக் சைஸ் மூணு கிழங்கு எடுத்து வேக வச்சிருக்கங்க. கொஞ்சோண்டு சால்ட் போட்டு பச்சரிசி மாவு மூணு ஸ்பூன், ரவை ரெண்டு ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன், சால்ட் அரை ஸ்பூன், பெப்பர் தூள் கால் ஸ்பூன், கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு. இப்போ எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் செய்யறதுக்கு முன்னால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல ஆல்ங்கிற பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து அடையும். உருளைக்கிழங்கு மூணு வேக வச்சிருக்கங்க. கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம நல்லா உருளைக்கிழங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு கட்டி இல்லாம இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பர் தூள் கால் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா உப்பு வந்து போட்டு வேக வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு, அதனால கம்மியா சேர்த்துனா போதுங்க. ரவை ஆட் பண்ணிக்கலாங்க, ரெண்டு ஸ்பூன் ரவை. பச்சரிசி மாவுங்க பச்சரிசி பொடி மூணு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கெட்டியா தண்ணியெல்லாம் விட வேண்டாங்க, கொஞ்சம் கெட்டியா நல்லா கலந்துங்க. இது இதே மாதிரி தண்ணி விடாம கலந்துக்குங்க. கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி கெட்டியா கலந்து விட்டுங்க, தண்ணி விடக்கூடாதுங்க. இப்போ ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் போட ஆரம்பிச்சிடலாங்க. மாவு ரெடியா இருக்கு. கையில கொஞ்சம் ஆயில் எடுத்துங்க, அப்பதான் கொஞ்சம் ஒட்டாம வருங்க. பொட்டேட்டோ கையில ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு வடைச்சட்டியில ஆயில் கொஞ்சம் விட்டுருக்கங்க, கொஞ்சம் சூடாயிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ள நம்ம நீளமா ஃபிங்கர்ஸ் இது மாதிரி கையில வச்சு இந்த மாதிரி பண்ணிடலாம். கையில் ஆயில் தேய்ச்சிட்டு இது மாதிரி பண்ணுறதுனால கையில் பாருங்கள் மாவு ஒட்டாது. ஒரு பிளேட்டில் இது மாதிரி பண்ணி வச்சுருங்க. அப்போ ஆயிலில் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஆயில் சூடாயிடுச்சுங்க. ஒரு பிளேட்டில் பாருங்கள் இது மாதிரி செஞ்சு வச்சாச்சு உருளைக்கிழங்கு ஃபிங்கர்ஸ் மாதிரி. இப்போது ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
2 minutes கழிஞ்சி பிறகு நம்ம திருப்பி போட்டுடலாம்ங்க. கொஞ்சம் வெந்திருச்சுங்க, 2 minutes ஆயிருச்சு. நம்ம லைட்டா திருப்பி போட்டுடலாம்ங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியா வரலனா அரிசி மாவு 2 ஸ்பூன் மறுபடியும் ஆட் பண்ணிக்கங்க. ஒன்னு போட்டு பாருங்க. எந்த ஃப்ரைனாலுமே கிறிஸ்பி வெரைட்டி நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தனா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். வடை செய்யும்போது அது மாதிரிதாங்க. பருப்பு வடை எல்லாம் செய்யும்போது கிறிஸ்பியா வெரைட்டி அரிசி மாவு அது கூட ஆட் பண்ணா நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. சீக்கிரமா செஞ்சிடலாங்க. ஃபாஸ்டா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கவலை இருந்தாலும் உடனே நம்மளுக்கு மறந்து போகும். லைட்டா திருப்பி விட்டுருங்க. எல்லா சைடும் நல்லா மொறுமொறு நல்லா வேகட்டுங்க. பாருங்க கலர் பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம போட்டுக்கலாங்க. பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. குழந்தைகளுக்கு சாஸ் சாப்பிட கொடுக்கலாம், இல்லாட்டி நான் வந்து இன்னைக்கு பூண்டு சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு நல்லா எண்ணெயில வதக்கிட்டு தக்காளி நல்லா நைஸா அரைச்சு எண்ணெயில வதக்கி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இப்படியும் கொடுக்கலாம், குழந்தைகள் விரும்பாட்டி சாஸ் கொடுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.